Hello friends, welcome to Sindhu English Channel. So, என்னோட வீடியோஸை எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலயமா தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதை விட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 70% மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ என்னோடய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ நாம் PGTRB இங்கிலீஷில் யூனிட் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து தான் நம்ம எந்த யூனிட்டை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சிலபஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன், மொத்தம் 10 யூனிட் இருக்குது. ஸோ அந்த 10 யூனிட்டில் ஃபஸ்ட்டு 7 யூனிட்ஸ், சரிங்களா, யூனிட் 1, 2, 3, 4, 5, 6, 7, ஸோ இந்த 7 யூனிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மெத்தடில் தான் இருக்கும். அதாவது டீடைல்டு போயம், நான் டீடைல்டு போயம், டீடைல்டு ப்ரோஸ், நான் டீடைல்டு ப்ரோஸ், டீடைல்டு ட்ராமா, நான் டீடைல்டு ட்ராமா. ஸோ 6th யூனிட்டில் மட்டும் ஸோ ஃபிக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போயட்ரி, ப்ரோஸ், ட்ராமா இதெல்லாத்தையும் நீங்கள் படிச்சுடுவீங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 8, 9, 10, ஸோ 8, 9, 10 இந்த 3 யூனிட் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க, சரிங்களா? ஃபுல்லாகவே வந்து தியரிஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஸோ இந்த 7 யூனிட்டை படித்து நல்லா தரவாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய டஃப்பான காம்படிஷன்ஸாக இருக்குது. ஸோ PGTRB காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எந்த டாபிக்ஸை ஒமிட் பண்ணுறோமோ அங்கேருந்து தான் குவஷ்சன் வரும். அதாவது லாஸ்ட் PGTRBல கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7, 8, 9லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 33 குவஷ்சன்ஸ் கிட்டே வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எப்பயுமே ஹார்டாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை நாம் எல்லோரும் படித்தோம் அப்படின்னா மற்றவங்கள்லாம் ஒதுக்கிறத நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வின் பண்ணுவோம். நமக்கு ஒரு எக்ஸஸாக நமக்கு ஒரு சான்சஸ்லாம் இருக்குது இதில். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த 8th யூனிட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். முதல்ல சிலபஸ் நீங்கள் தரவா ஆகணும். அதுக்காக இப்போ 8th யூனிட்டில் என்னென்னலாம் இருக்குது, சரிங்களா, என்ன எப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஒரு டாபிக் வைஸாக உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட் ஆர் த டாபிக்ஸ் இன் த 8th யூனிட், ஓகேங்களா? 8th யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர், அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர். முதல்ல லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன நமக்கு அர்த்தம் தெரியணும் இல்லையா? ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம், சரிங்களா? கிராமர் அப்படின்னா இலக்கணம். அப்போ இந்த இலக்கியம், இந்த இலக்கியத்தில் வந்து எப்படியெல்லாம் தோன்றுச்சு, இலக்கியத்தில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது, ஸோ அதெல்லாமே தான் வந்து இதில் டாபிக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் ஒன்லி 8 டாபிக்ஸ், மொத்தம் 8 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 8 டாபிக்ஸ் என்னென்னு பாருங்கள். த ஃபஸ்ட் ஒன் இஸ் அபவுட் மாடர்ன் ட்ராமா, சரிங்களா? ஸோ அப்போ அந்த ட்ராமா வந்து எப்போ உருவாச்சு, அதில் வந்து மாடர்ன் ட்ராமா எந்த பீரியடில் ஆரம்பிக்குது, சரிங்களா? மாடர்ன் ட்ராமா எந்த பீரியட்லேருந்து ஆரம்பிக்குது, அந்த பீரியடில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமஸ் பிளேரைட்ஸ், பிரபலமான அந்த கதாசிரியர்கள் யார் யார், அவங்க எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் நாம் இந்த பார்க்க போகிறோம், மாடர்ன் ட்ராமா. ஸோ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் ஃபிக்ஷன், மாடர்ன் ஃபிக்ஷன், ஓகே, மாடர்ன் ட்ராமா, மாடர்ன் ஃபிக்ஷன். அடுத்ததா அதே மாதிரி அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரரி மூமெண்ட்ஸ். ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய டாபிக் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இந்த 8 டாபிக்ல கொஞ்சம் ப்ரீஃபாக இன்னும் நிறைய கொஞ்சம் படிக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ லிட்ரரி மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா லிட்ரரி டேர்ம்ஸ். அதாவது நம்ம 12th ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லைங்களா, சிமிலி, மெட்டஃபர், ஆக்சிமோரான், ஹைப்பர்போல், அல்யூஷன், இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அலிட்ரேஷன், அசனன்ஸ், அந்த கவிதையில் இந்த மாதிரியான பிரிவுகள்.
ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிட்ரரி மூமெண்ட்ஸில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் இருக்குது ட்ராமாலே பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கே நான் சொன்னேன் பாருங்கள், சாலி லோக்கி அப்படின்னா என்ன சொன்னாலே, அப்போ ஹீரோ வந்து தனியாக பேசுவார், அதுவே வந்து ப்ரொட்டகோனிஸ்ட் ஆன்டகோனிஸ்ட்னா யார், ப்ரொலாக்னா என்ன, எப்பிலாக்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிட்ரரி மூமெண்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஃபோர்த்தாக என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம், லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ உங்களுக்கு வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10th யூனிட்டே நமக்கு தனியாக ஒரு 10 டாபிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தனித்தனியாக ஒரு 10 ஆத்தர்ஸை நம்ம பார்ப்போம், அதில் அவங்களுடைய கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டிசிசமில் அதோடய வகைகள், அதோடய டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ கிரிட்டிசிசம்னா என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. எப்பயுமே இப்போ ஒரு ஓவியம் வரைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த ஓவியத்தை கொண்டு வந்து வைக்கும் பொழுது இதில் குறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இப்படி வரைஞ்சிருக்கலாம் அப்படி வரைஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குறைகளை சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த லிட்ரரி இருக்கு இல்லைங்களா, இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, இந்த இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன குறைகள் இருக்குது அதுதான் வந்து கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் கவிதை எழுதியிருக்காரு, ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னா அவர் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காரு, சரிங்களா, இதை வந்து இப்படி மாற்றியிருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கணிப்பை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரிட்டிசிசம் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸஸ் இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம்ஸ், நியூ கிரிட்டிசிசம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம்ஸ் தான் வந்து நாம் இதில் பார்ப்போம், லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. இதில் ஒரு 10 சப்ஹெடிங்ஸ் வரும்னு பார்த்துக்கோங்களேன், ஸோ ஒரு 7-8 சப்ஹெடிங்ஸஸ் இருக்கும், அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இதில் படிப்போம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க, சரிங்களா. இப்போ சிமிலி அப்படின்னு சொன்னால் சிமிலினா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன்ஸை கேட்பாங்க, கிரிட்டிசிசம்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன்ஸை தான் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த தியரியை வந்து நம்ம படிச்சிருந்தா தான் அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டாப்பிக்கை நான் அதுக்காக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. அண்ட் 5th பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினிசம், ஃபெமினிசம். ஸோ ஃபெமினிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபீமேல் ரைட்டர்ஸ். ஸோ ஃபீமேல் ரைட்டர்ஸ் பற்றியும், ஸோ அவங்களோட ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸ் எதுக்காக ஆரம்பித்தாங்க, அதில் யார் யாரெல்லாம் வந்து பங்கேற்றாங்க, ஸோ இந்த மூமெண்ட்ஸ்னால வேறு என்னென்னலாம் வந்து பெண்களுக்கு வந்து என்னென்ன நல்லது நடந்தது, யார் வந்து அந்த பெண்ணினத்தை பற்றின கருத்துக்களெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் வந்துடும், சரிங்களா, ஃபெமினிசம். அண்ட் 6th பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, teaching of english in india. So இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எப்போ வந்தது, ஸோ இங்கிலீஷில் வந்து என்னென்னலாம் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஆத்தர்ஸ் இருக்காங்க, சரிங்களா. ஸோ எந்த வகையில் வந்து இங்கிலீஷ் வந்து இந்தியாவில் பயன்பட்டு இருக்குது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து இதில் பார்ப்போம், teaching of english in india. ஸோ 7th டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னலிசம், ஜேர்னலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங். ஸோ ஜேர்னலிசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நாலேஜ் நமக்கு தேவை. ஸோ எம்ஏல பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஸோ 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரரி சம்மந்தமாக இருக்கும். ஸோ 1 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபெமினிசம் எடுக்கிறீங்களா இல்லை ஜேர்னலிசம்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஏன் ஜேர்னலிசம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபெமினிசம் தான் எடுப்பாங்க, பட் பிஜியில் வந்து உங்களுக்கு ஒரு சிலபஸ் அந்த டாபிக் இருக்கிறதுனால இப்போ உங்கள் பிஜி டிஆர்பிலையும் இதை கொடுத்துருக்காங்க, ஜேர்னலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங். ஸோ இப்போ ஜேர்னலிசம் அப்படின்னா பத்திரிகை தொழில், அப்போ அந்த பத்திரிகை தொழில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து உருவானது, ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபேமஸ் மேகசின்ஸ் என்னென்ன, ரைட்டர்ஸ் யார் யார், அந்த மாதிரியான விஷயங்களை இதில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம், ஜேர்னலிசம். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் மாடர்னிசம்,
ஸ்போஸ் மாடர்னிசம். ஓகே, ஸோ போஸ்ட் மாடர்னிசம் படிக்கிறதுக்கு முன்னாடி மாடர்னிசம்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ மாடர்னிசம் அப்படிங்கிறது நம்ம லிட்ரரி மூமெண்ட்ஸஸில் படிப்போம். ஸோ அப்போ அந்த மூமெண்ட்ஸில் படி மாடர்னிசம்னா என்ன, ஸோ போஸ்ட் மாடர்னிசம் அதுக்கப்புறமா தோன்றுறது மாடர்ன் பீரியட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. மாடர்ன் பீரியட் அப்படிங்கிறது தான் வந்து மாடர்னிசம்ஸ். போஸ்ட் மாடர்னிசம்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்க அப்படின்னா 39 ஸ்டார்ட் ஆகி 45 முடியும். அதாவது அந்த 45 ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பானில் வந்து குண்டு வீசுவாங்க பாருங்க, அந்த அட்டாமிக் டிவியேஷ். ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகப்போர் முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து லிட்ரேச்சரில் வந்து என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, ஸோ எப்படியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் என்னென்ன ஆத்தர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வார் போயர்ஸ் அப்படின்னே வந்தாங்க. ஸோ அவங்க இப்போ நிறைய ஸோ அமெரிக்காவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கான்னு இல்லை அந்த பிரிட்டிஷ் அந்த வெளிநாடுகளில் கம்பல்சரியாக வந்து கொஞ்ச நாள் வந்து எல்லாருமே வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் ஆர்மியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ஆஃபீஸர்ஸாக இல்லை வேறு எதுனா சர்ஜன்ஸாக இருந்தாலும் வெளியில் வந்து வேறு வேலைகள் செய்யலாம். ஸோ அப்போ அந்த போயட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து தங்களுடைய அந்த போரில் இருந்த அனுபவங்களை வந்து பாடல்களெல்லாம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. வார் போயட்ஸ் அப்படின்னு போரை பற்றியே எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு தான் வார் போயட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமா ஏற்பட்ட ஒரு இலக்கியத்தில் ஏற்பட்டக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நாம் போஸ்ட் மாடர்னிசம்ஸில் பார்க்கலாம். ஸோ அந்த போஸ்ட் மாடர்னிஸ்லேருந்து ஒவ்வொரு தடவையும் டிஆர்பி எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வருது. போஸ்ட் மாடர்ன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் வந்து அந்த போயட்ஸ் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த இதில் இந்த 8 டாபிக்ஸ். ஸோ இப்போ இந்த 8 டாப்பிக்கை ஒரு ஒரு டாப்பிக்கில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதை முதல்ல நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நமக்கு அந்த சிலபஸ் முதல்ல தெரிஞ்சாதான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளார இருக்கக்கூடிய மேட்டரில் நல்லா தரவாகும். ஓகேங்களா, ஸோ ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல்.